வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பால்கோவா ரெசிபி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீம்பாலில் பால்கோவா எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1.5 லிட்ரு பால் எடுத்துக்கிறோம். பால் எடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு லேசாக கிளறிட்டே இருக்கலாம். ஹீட்டாக ஹீட்டாக கலர் மாறிட்டே வரும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் பொறுமையாக நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு யூஸ் பண்ணும்போது பாத்திரம் வந்து அடிப்பிடிக்காத பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடிப்பிடிச்சா பால்கோவோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அடிப்பிடிக்காமல் கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க. இப்போ இதில் பெரிய பெரிய கட்டிலாம் இருக்கிறத வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுங்கன்னா நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெலாம் ஓரளவு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1.5 லிட்ரு பால் எடுத்துருக்கோம். 1.5 லிட்ரு பாலுக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா தான் திரும்ப சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப தண்ணி மாதிரி மாறும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கலாம். ஹீட்டாக ஹீட்டாக சர்க்கரை மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி வரும். இப்போ இந்த டைமில் நம்ம நெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் சுகரோட அளவை பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சீம்பால் பால்கோவா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.